ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா வாகன பேரணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, மத்திய அமைச்சர் அமித்ஷாவினுடைய வாகன பேரணிக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது குமரி மாவட்டத்தில் பாஜக, காங்கிரஸ் மற்றும் அதிமுக, நாம் தமிழர் கட்சி என ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளர்கள் குறிப்பாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பல்வேறு வகையிலான தேர்தல் பிரச்சாரங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் செய்து வருகிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வி எஸ் நந்தினி ஆகியோருக்கு ஆதரவாக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தக்கலை பகுதியிலிருந்து, தக்கலை பேருந்து நிலையம் சந்திப்பு பகுதியிலிருந்து அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறந்த வாகனத்தில் ரோட் ஷோ நிகழ்ச்சியானது சற்று நேரம் முன்பு துவங்கியுள்ளது. அந்த ரோட் ஷோ என்பது தற்போது காவல் நிலையம் அறிய தாண்டி, தக்கலை காவல் நிலையம் அறிய தாண்டி கிட்டத்தட்ட மேட்டுக்கடை பகுதியில் இந்த ரோட் ஷோ முடிவடைய உள்ளது. இந்த பகுதியில், மேட்டுக்கடை பகுதியில் ரோட் ஷோ மூலம் வரக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பகுதியில் மக்கள் மத்தியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பேச உள்ளார். இந்த பகுதியில் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காக கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் இந்த சாலையினுடைய, கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையினுடைய இரு புறங்களாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவன் நின்று அமித்ஷாவினுடைய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை பார்த்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது மேட்டுக்கடை சந்திப்பு பகுதியில் தான் நிறைவு பெற உள்ளது. இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு என்பது 1,500 மேற்பட்ட போலீஸ் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி முடிந்து இங்கிருந்து அமித்ஷா ஹெலிகாப்டர் தளம், அதாவது நாகர்கோவில் ஏஆர் கேம்ப் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி புறப்பட உள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மனு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.